பாபர் மஸ்ஜித் வழக்கில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்து நீதி வழங்க கோரியும், பாபர் மஸ்ஜித்தை இடித்த குற்றவாளிகளை விரைந்து தண்டிக்க வலியுறுத்தியும், சிறுபான்மை சமுதாயத்தின் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க கேட்டும் காரைக்காலில் இஸ்லாமிய மக்கள் இருவேறு இடங்களில் உரிமை மீட்பு போராட்டத்தை நடத்தினர். மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற உரிமை மீட்பு போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினார்கள். இதே கோரிக்கையை வலியுறுத்தி எஸ்டிபிஐ சார்பில் மதகடி என்னும் இடத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் நகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம், உச்சநீதிமன்றம் இந்த பாபர் பள்ளிவாசல் தீர்ப்பை மறுசீராய்வு செய்து சரியான நீதியான தீர்ப்பை வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய எஸ்டிபி கட்சியின் சார்பாக ஒரு வேண்டுகோளை விடுத்து அதற்கான ஆர்ப்பாட்டங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் நாங்கள் மீண்டும் சீராய்வு மனுவை எஸ்டிபி கட்சியின் சார்பாகவும் தாக்கல் செய்ய இருக்கின்றோம். எங்களுக்கு மீண்டும் ஒரு நீதி இந்த தேசத்தில் கிடைக்கும் என்று நீதிமன்றத்தின் மேல் மீண்டும் ஒரு நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் உரிய இடத்தில் பாபரி பள்ளி எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் மீண்டும் பள்ளி கட்டுவதற்கான தீர்ப்புகள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்படி தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் மீண்டும் எங்களுடைய இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்போம்.